गुड मॉर्निंग स्टूडेंट्स ना उ कंप्यूटर सार अरुमुगन सर पेस नेक्स्ट पाता नम्बर प्रोग्राम्स यूजिंग सेट्स सेट्स यूस पड़ी नम्बर प्रोग्राम यूस पड़ रहा पाती नम्बर प्रोग्राम प्रोग्राम दट जनरेट ए सेट ऑफ प्राइम नंबर्स अंड अनदर सेट ऑफ ईवन नंबर्स प्रोग्राम पाती सेट ऑफ प्राइम नंबर्स सेट ऑफ ईवन नंबर्स नम्बर कैपिटा So demonstrate the result of union, intersection, difference and symmetric difference operations. இதெல்லாம்மே நம்ம வந்து நம்ம இந்த ப்ரோகிராம்ஸ்ல வந்து யூஸ் பண்றோம். செட் ஆபரேஷன்ஸ் எல்லாமே அதல யூஸ் பண்றோம். செட் ஆபரேஷன் என்ன இருக்கு? யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இதெல்லாம்மே வந்து யூனியன் என்ன செட் ஆபரேஷன்ஸ். So example pathina nam vandu first one pathina vandu program la so even even numbers create pandrom even abingiradhu oru set adhaadhu even numbers create pandradhukaga equal to set set nu oru function use panni nam vandu oru set create pandrom x to the power of x into 2 x und value first vandu 1 ena inga range pathina nam inda range vandu 1 la irundhu start pannirukkanaala x und value 1 nu vechikrom 1 into 2 2 up to 11 11 na range la undu 1 minus panikkanum appo 10 varaiyum 10 varaiyum irukum so okay appo pathi nam vandu 1 into 2 2 adutha x und value 2 into 2 4 adutha vandu x und value 3 into 2 6 adutha 4 into 2 8 5 into 2 10 6 into டூ டுவெல் இது வரையும் வந்து ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டே இருக்கும் இதில் அப்டூ இது வரையும் வந்து பார்த்திங்கன்னா 10 வரையும் 10 வரையும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைம் அடுத்து பார்த்திங்கன்னா 10 வரையும் வரையும் ஐ மீன் பார்த்திங்கன்னா 10 என்ன வரும் 10 இன்ட்டு 2 என்ன வரும் 20 10 இன்ட்டு 2 என்ன வரும் 20 ஸோ இந்த ஆன்சர் வரும் ஏன்னா ரேஞ்ச் வந்து என்ன கொடுத்துருவோம் 1 டு 11 லெவன்னா 1 டு 10ன்னு அர்த்தம் 1 மைனஸ் பண்ணிக்கணும் அப்பர் லிமிட் 11னா 1 மைனஸ் பண்ணிக்கணும் 10 அப்போ 1 இன்ட்டு 2 2 2 இன்ட்டு 2 4 3 இன்ட்டு 2 என்ன 6 அப்போ 10 இன்ட்டு 2 அப்படின்னு என்ன வரும் 20 தான் வரும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர்ஸா 2 4 6 8 10 12 14 16 18 20 இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவன் நம்பர்ஸ் தான் ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைம் ப்ரைம் ஈக்குவல் டு செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க ப்ரைம் நம்பர் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2,20 ஏன்னா ஒன்றுங்கிறது என்ன ப்ரைம் நம்பர் அதனால் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஐயனுடைய வேல்யூ டூலேருந்து 20 வரையும் 20னா 19 வரையும் வரும் அதுமாரி ஜே ஈக்குவல் டு 2 எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 ஜேனுடைய வேல்யூ 2னு வச்சுக்கிறோம் எஃப்னுடைய வேல்யூ 0 வச்சுக்கிறோம் அடுத்து ஒய் ஜே லெஸ் தேன் ஐ டிவைட் பை 2 ஸோ ஐயனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐயனுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 2 டிவைட் பை 2 என்ன 1 ஜேனுடைய வேல்யூ வந்து 2 2 டிவைட் பை 2 கிரேட்டர் தேன் 1 1 விட வந்து ஜே வந்து என்ன எப்படி இருக்கணும் கிரேட்டர் தானே இருக்கணும் ஆனால் வந்து இங்கே ஜேனுடைய வேல்யூ 2 லெஸ் தேன் 1 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் ஸோ இஃப் ஐ மாடல் டிவிஷன் ஜே ஈக்குவல் டு 0 சப்போஸ் ஐனுடைய வேல்யூ 2 ஜேனுடைய வேல்யூ 2னா 2 மாடல் டிவிஷன் 2 வந்து என்ன வரும் ரிமைண்டர் வேல்யூ 0 அப்போ எஃப்எஸ் ஈக்குவல் டு 1 ஜே ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படியே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஜேனுடைய வேல்யூ இஃப் எஃப் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ப்ரைம்ஸ் எஃப்னுடைய வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா ஆட் ஐ ப்ரைம் ப்ரைம்ஸில் போயிட்டு ஆட் ஆகும் அதில் ஸோ அது எல்லாமே வந்து அதாவது ஒரு நம்பர் வந்து ஒன்றாலும் அதே நம்பராலும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்லாம் வந்து ப்ரைம் நம்பர் ஒரு நம்பர் வந்து ஒன்றாலும் அதே நம்பராலும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்லாம் வந்து என்ன நம்பர் ப்ரைம் நம்பர் ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட்டு ஈவன் நம்பர்ஸ் ப்ரிண்ட்டு என்ன பண்ணுறோம் ஈவன் நம்பர்ஸ் ஈவன் ப்ரிண்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் ப்ரைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்தோடையும் நம்ம வந்து ஸோ இது இதெல்லாம் வந்து ஈவன் நம்பர்ஸ்
இதெல்லாம் ஈவன் நம்பர் இருப்பா. இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2, 3, 4, 5, 7, 11, 13, 17, 19 இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் அதே ஒன்னாலும் அதே நம்பராலும் வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா யூனியன், ஈவன் நம்பரும் ப்ரைம் நம்பர். யூனியன் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாமும் ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருக்கும் இல்லையா. யூனியன் அப்படின்னா வந்து ஈவனுங்கிறது ஒரு செட்டும் ப்ரைம்ங்கிறது ஒரு செட்டும் ரெண்டு செட்டும் வந்து ஜாயின் பண்ணணும் நம்ம வந்து யூனியன் இல்லையா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் அதில் இருக்கும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா வந்து காமனாக என்ன இருக்குது, ப்ரைம் ஈவன் நம்பர் ப்ரைம் நம்பர் ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 2, 4 தான் இருக்குது. டிஃப்ரென்ஸு, ஈவன் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் ப்ரைம் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் எடுத்துக்கூடாது. காமன் நம்பரை விட்டுட்டு மீதி நம்பர்ஸ் எல்லாம் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு மீதி எல்லாம் நம்பரும். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய காமன் நம்பர்ஸ்லாம் விட்டுட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸில் வரும். ஸோ ஓகே, இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டிக்ஷனரி. நெக்ஸ்ட் என்னது வந்து டிக்ஷனரி. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டிக்ஷனரி. ஸோ இன்ட்ரோடக்ஷன், ஸோ இன் பைத்தான் ஏ டிக்ஷனரி இஸ் மிக்ஸ்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். வாட் இஸ் ஏ டிக்ஷனரி? ஏ டிக்ஷனரி இஸ் ஏ மிக்ஸ்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். டிக்ஷனரி அப்படிங்கிறது எல்லா எலமெண்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது பேர் தான் வந்து டிக்ஷனரி. அதாவது எல்லா எலமெண்ட்டும் அப்படி இருக்கும், லிஸ்ட்டும் இருக்கும், டியூபிள்ஸ் இருக்கும். இப்போ லிஸ்ட்டும் இருக்குது, டியூபிள்ஸ் இருக்குது, எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கனால அது பேர் வந்து என்னது டிக்ஷனரி. இப்போ மிக்ஸ்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அன்லைக் அதர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். அன்லைக் அதர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப்ஸ் சச்சஸ் அதர் டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குது, சச்சஸ் லிஸ்ட் ஆர் டியூபிள். லிஸ்ட்டு அல்லது டியூபிள்ஸ், லிஸ்ட் அல்லது டியூபிள்ஸ் இதெல்லாம் வந்து அனதர் டைப் ஆஃப் டேட்டா டைப். ஸோ இதெல்லாம் டிக்ஷனரியில் பார்த்திங்கன்னா வந்து லிஸ்ட் இருக்கும், டியூபிள்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்ஷனரி டைப் ஸ்டோர் ஏ கீ. டிக்ஷனரி டைப் எதுக்கப்பா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்ஷனரி டைப் ஸ்டோர் ஏ கீ, அதை கீயெல்லாம் ஸ்டோர் பண்ண வைக்கணும். அந்த கீ கூட அலாங் வித் வேல்யூஸ், கீயு ப்ளஸ் அது கூட வந்து அலாங் வித் த எலமெண்ட்ஸ், அலாங் வித் த எலமெண்ட்ஸ் அது கூட வந்து எலமெண்ட் இருக்கும், கீ இருக்கும் அது கூட எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா த கீஸ் இன் பைத்தான் டிக்ஷனரி இஸ் செப்பரேட்டட் பை கோலன். கீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என் பைத்தான் டிக்ஷனரி இஸ் செப்பரேட்டட் பை கோலன். கோலன் கொடுத்தா அது பேர் வந்து கீ, கோலன்னா கீ இருக்கும் கீ. ஸோ வித் த கமா ஒர்க்ஸ் ஆர் செப்பரேட்டட் வைல் கமாஸ் ஒர்க் வித் ஆஸ் ஏ செப்பரேட்டர். கமாங்கிறது செப்பரேட்டர் ஃபார் த எலமெண்ட்ஸ், செப்பரேட்டர் ஃபார் த எலமெண்ட்ஸ். த கீ வேல்யூ பேஸ் என்க்ளோஸ்டு வித்தின் கர்லி பிரேஸ். த கீ வேல்யூ பேஸ் என்க்ளோஸ் வித்தின் கர்லி ப்ராக்கெட்ஸ், கர்லி ப்ரா கர்லி பிரேஸ் கர்லி பிரேஸ் கர்லி பிரேஸ் இருக்கு இல்லையா. அதாவது நம்ம கர்லி பிரேஸ் கொடுத்தா தான் அது பேர் வந்து டிக்ஷனரி. அதாவது கீ வேல்யூஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இதுதான் வந்து வாட் இஸ் ஏ டிக்ஷனரி. ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்டாக்ஸ் ஆஃப் டிஃபைனிங் ஏ டிக்ஷனரி. சின்டாக்ஸ் ஆஃப் டிஃபைனிங் ஏ டிக்ஷனரி, ஓ டிக்ஷனரி டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டிக்ஷனரி நேம். என்னது டிக்ஷனரி நேம் ஈக்குவல் டு ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ். கீ ஒன் கோலன் வேல்யூ ஒன் கமா கீ டூ கோலன் வேல்யூ டூ கமா அப் டு கீ என் கோலன் வேல்யூ என்.
இதுமாரி கீ வேல்யூ வேல்யூ கீயும் வேல்யூவும் தரணும். டிக்ஷனரினா ஒரு எலமெண்ட் கீயே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கீயின் டிக்ஷனரி மஸ்ட் பி இனிக்யூ கே கே சென்சிட்டிவ் அண்ட் கேன் பி ஆஃப் எனி வேலிட் பைத்தான் டைப். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எ கீயின் டிக்ஷனரி மஸ்ட் இனிக்யூ கேஸ், எ கீயின் டிக்ஷனரி டிக்ஷனரி இருக்கக்கூடிய கீ வந்து மஸ்ட் பி எப்படி இருக்கணும், இனிக்யூ கேஸ் கேஸ் சென்சிட்டிவில் இருக்கும், கேஸ் சென்சிட்டிவில் இருக்கும், கேஸ் சென்சிட்டிவ் அண்ட் கேன் பி ஆஃப் எனி வேலிட் பைத்தான் டைப்ஸ், எனி வேலிட் பைத்தான் டைப்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்ம வந்து எனி வேலிட் டேட்டா டைப் பை இதில் இருக்கணும், கேஸ் சென்சிட்டிவ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரியேட்டிங் டிக்ஷனரி, க்ரியேட்டிங் டிக்ஷனரி ஃபஸ்ட்டு எம்டி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணணும். டிஐசிடி ஈக்குவல் டு டிஐசிடி ஒன் ஈக்குவல் டு ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ். இது வந்து எம்டி டிக்ஷனரி, எலமெண்ட்டே இல்லாதனால அது பேர் வந்து என்னது எம்டி டிக்ஷனரி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்ஷனரி வித்து கீ, டிக்ஷனரி வித்து கீ, டிக்ஷனரி வித்து கீ டிஐசிடி அண்டர்ஸ்கோர் எஸ்டிடியூ. இது வந்து டிக்ஷனரி நேம் ரோல் நம்பர் கோலன் 1234, ரோல் நம்பர் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துருமா அதான் கீ. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேம், அடுத்து பார்த்திங்கன்னா என்னது நேம் ஈக்குவல் நேம் கோலன் முரளி கிளாஸ் கோலன் 12th மார்க்ஸ், இதில் கோலன் கொடுத்துருவாங்கல்ல அதான் கீ. நேம்ங்கிறது கீ, முரளிங்கிறது வேல்யூ, கிளாஸுங்கிறது கீ, 12th வேல்யூஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து கீ, 45 அப்படிங்கிறது வேல்யூஸ். ஸோ கீயும் வேல்யூவும் இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டிக்ஷனரி காம்ப்ரிகென்ஷன், டிக்ஷனரி காம்ப்ரிகென்ஷன் ஏ இன் பைத்தான் காம்ப்ரிகென்ஷன் இஸ் அனதர் வே ஆஃப் க்ரியேட்டிங் ஏ டிக்ஷனரி. ஸோ இதில் காம்ப்ரிகென்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ அனதர் வே ஆஃப் க்ரியேட்டிங் டிக்ஷனரி, காம்ப்ரிகென்ஷன் இஸ் அனதர் வே ஆஃப் க்ரியேட்டிங் ஏ டிக்ஷனரி. காம்ப்ரிகென்ஷன் அப்படிங்கிறது அனதர் வே, வேறொரு வழியில் நம்ம வந்து டிக்ஷனரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு அனதர் வழி அதான் காம்ப்ரிகென்ஷன். த ஃபாலோயிங் இஸ் தி சின்டாக்ஸ் ஆஃப் க்ரியேட்டிங் சச் டிக்ஷனரி. நம்ம வந்து டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஐசிடி ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் இஃப் கண்டிஷன் த இஃப் கண்டிஷன் இஸ் ஆப்ஷனல் அண்ட் இஃப் இஸ் ஸ்பெசிஃபைடு. இதில் இஃப் கண்டிஷன் வந்து ஆப்ஷனல், அது நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமே இருக்கலாம். இஃப் கண்டிஷன் வந்து ஆப்ஷனல் and if specified. So only those values in, only those the values. So okay, next part of in mom on the condition on the optional and is specified. Only those values in sequence and are evaluated using the expression which is satisfy the condition. ஸோ நம்ம வந்து கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஐசிடி அப்படிங்கிறது என்னது டிக்ஷனரி, டிஐசிடி அப்படிங்கிறது டிக்ஷனரி ஈக்குவல் டு டிக்ஷனரினா ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ், எக்ஸ் எக்ஸுங்கிறது கீ வேல்யூ கோலன் 2x அப்படிங்கிறது என்ன வேல்யூ, 2x எக்ஸுடைய வேல்யூ 1 அப்படின்னா 2 to the power of 1. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1, 10. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 1 ஸ்டார்ட் பண்ணோம், அப்போ வந்து 2 into 1 தான். ஸோ எக்ஸோடைய வேல்யூ வந்து 1, அப்போ 1:2 பார்த்தீங்கன்னா 1:2, அடுத்து 2:4, 3:6, 1 into 2 தான், 2 into 2 என்னப்பா 4, 3 into 2 6. ஒவ்வொரு நம்பரும் அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப் டு எது வரையும் 10 வரையும்.
அப் டு டென் அப்படின்னா வந்து இங்கே அதாவது நைன் வரைய வரையும், நைன்னா என்னது எயிட்டீன், நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு டூ என்னப்பா எயிட்டீன், எயிட்டீன் வரையும் வரும். ஸோ இது ஃபுல்லாக. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன் டு டென்னா அப்பர் லிமிட்டு டென்னு, அதனால் நைன் வரைய வரையும் ஒன்றுலேருந்து நைன் வரையும் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட் புட் ஆஃப் தி எபோ கோடு, இப்போ எக்ஸனுடைய வேல்யூ ஒன்றுன்னு வச்சுன்னா ஒன்று வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு ஒன், இந்த ஒன் இன்ட் டூ, இப்போ ஒன்னுக்கு ஒன்றுக்கு வந்து டூ, டூ இன்ட்டு டூ என்ன ஃபோரு, த்ரீ இன்ட்டு டூ என்ன வரும் சிக்ஸு, டூ இன்ட்டு எக்ஸனுடைய வேல்யூ த்ரீ. சரி, எக்ஸனுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறோம், அப்புறம் டூ வச்சுக்கிறோம், த்ரீ வச்சுக்கிறோம், மல்டி பண்ணால் இந்த ஆன்சர்லாம் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸிங் மாடிஃபையிங் எலமெண்ட்ஸ், ஆக்சஸிங் ஆடிங் மாடிஃபையிங் அண்ட் டேட்டிங் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் லிஸ்ட்டு. ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ டிக்ஷனரியில் வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் டிக்ஷனரி, ஃப்ரம் டிக்ஷனரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸிங் ஆல் த எலமெண்ட் ஃப்ரம் டிக்ஷனரி, ஸோ டிக்ஷனரி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணோம். இஸ் வெரி சிம்பிள், சிம்லர் ஆஸ் லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ். நம்ம லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸில் எப்படி எல்லா எலமெண்ட்டும் ஆக்சஸ் பண்ணமோ அதேமாரி தான் வந்து டிக்ஷனரிலையும். சிம்பிள் பிரிண்ட்டு, சிம்பிள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் ஆல் த எலமெண்ட்ஸ், சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லா எலமெண்ட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னும் போது யூஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆக்சஸ் அ பர்டிகுலர் எலமெண்ட்ஸ், சப்போஸ் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் கேன் பி யூஸ் அலாங் வித் கி, ஸ்கொயர் ப்ராக்கெட் கேன் பி யூஸ் வித் அலாங் வித் கி, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அலாங் வித் தான் கீ, கீவோட வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ இதில் எல்லா எலமெண்ட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டு ஆக்சஸ் ஆல் த வேல்யூஸ் ஸ்டோர்ட் இன் த டிக்ஷனரி, டிக்ஷனரி நம்ம வந்து எல்லா வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மை டிக்ஷனரி அப்படிங்கிறது, டிக்ஷனரியோட நேம் வந்து மை டிக்ஷனரி ஈக்குவல் டு ஓப்பன் கர்லி பிரேஸ், ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது கீ, வேல்யூங்கிறது ஒன் டூ டூ ஒன், நேமுங்கிறது கீ தமிழ் செல்வி, ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து கீ சிஜிஹெச்எஸ்எஸ், அடுத்தது அட்ரஸ் அப்படிங்கிறது கீ, வேல்யூ வந்து ரோட்லர் ஸ்ட்ரீட், ரோட்லர் ஸ்ட்ரீட் சென்னை 112. ஸோ இப்போ பிரிண்ட்டு மை டிக்ஷனரி, இப்போ மை டிக்ஷனரியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் இதில் இருக்க எல்லாமே இருக்கும், மை டிக்ஷனரின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ வந்து பிரிண்ட் மை டிக்ஷனரி கொடுத்தா ரீச் நம்பர் நேமு ஸ்கூல் அட்ரஸ் இது எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட்டு மை டிக்ஷனரி கொடுத்தனா வச்சுக்கேன், அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார் ரீச் நம்பர் நேமு ஸ்கூலு அடுத்தது இது எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் ரிஜிஸ்டர் நம்பர், இப்போ பிரிண்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா ரிஜிஸ்டர் நம்பர் பிரிண்ட் ஆகும். ரிஜிஸ்டர் நம்பருக்கு நம்பர் பிரிண்ட் பண்ணுமா, அப்போ மை டிக்ஷனரி ஆர்இஜி நம்பர், மை டிக்ஷனரி ப்ராக்கெட்டில் வந்து ஆர்இஜி நம்பர், ஆர்இஜி நம்பர்னால் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன 1221. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், மை டிக்ஷனரி நேமு, அப்போ வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் போட்டுட்டு வந்து நேம் பிரிண்ட் பண்ணும். அடுத்து பிரிண்ட்டு ஸ்கூல், மை டிக்ஷனரி ஸ்கூலா, ஸ்கூல் வந்து ஸ்கூல் சிஜிஹெச்எஸ்எஸ். அடுத்தது அட்ரஸ்ஸு, மை டிக்ஷனரி அட்ரஸ் ரோட்ல ஸ்ட்ரீட் சென்னை 112. ஸோ இது எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும், இது வந்து பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து. ஸோ நோட் தட் த ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் த டிக்ஷனரி,
ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து எல்லா எலமெண்ட்டும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதர் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் பிரிண்டிங் ஒன்லி த ஸ்பெசிஃபைட் வேல்யூஸ். செகண்ட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி ரீஜிஸ்டர் நம்பர், நேமு, ஸ்கூல் அட்ரஸ் இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடு வேல்யூஸ் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுவோம். கிவன் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார நம்ம வந்து நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்கூலு, அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அதை மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன் ஆன் எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரி, ஸோ யூ கேன் ஆட் மோர் வேல்யூஸ் பை சிம்பிள் அசைனிங் த வேல்யூஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் சிம்பிளாக போய் ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகணும் அப்படின்னா அசைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அலாங் வித் த கீ. ஸோ த ஃபாலோயிங் சின்டெக்ஸ் இஸ் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆடிங் மோர் எலமெண்ட்ஸ் இன் டிக்ஷனரி. ஸோ நம்ம டிக்ஷனரியில் வந்து ஒரு மோர் எலமெண்ட், அதிகமான எலமெண்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிக்ஷனரி நேம் அப்புறம் கீ ஈக்குவல் டு வேல்யூ ஆர் எலமெண்ட் தரணும். ஸோ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து மை டிக்ஷனரி, மை டிக்ஷனரி அப்படிங்கிறது டிக்ஷனரியோட நேம் வந்து மை டிக்ஷனரி ஈக்குவல் டு ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ். இது வந்து என்னது டிக்ஷனரி அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது, ரிஜிஸ்டர் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர்னால் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறோம், நேம் கொடுக்குறோம், ஸ்கூல் அட்ரஸ் கொடுக்குறோம், இது எல்லாமே வந்து மை டிக்ஷனரி இருக்கும். பிரிண்ட் மை டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணால் என்னவோ இந்த ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, ஸ்கூலு, அட்ரஸ் இது எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ ஓகே, இது வந்து எல்லா எலமெண்ட்டையும் பிரிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிரிண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணோம், நேம்னா நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணோம், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னா. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, மை டிக்ஷனரி கிளாஸ், மை டிக்ஷனரி ரிஜிஸ்டர் நம்பர் ஆல்ரெடி இருந்தது, நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி இருந்தது, இப்போ புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா மை டிக்ஷனரி கிளாஸ், கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 12th ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிண்ட்டு கிளாஸ், பிரிண்ட்டு கிளாஸ் அப்படின்னு வருமா, அப்போ பிரிண்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனா கிளாஸ் பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட்டு ஸ்கூலு, அடுத்து பிரிண்ட்டு அட்ரஸ் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து மை டிக்ஷனரி கிளாஸ்ன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, மை டிக்ஷனரி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடிஃபிகேஷன் ஆஃப் வேல்யூஸ் இன் டிக்ஷனரி இஸ் வெரி சிம்லர் ஆஸ் ஆடிங் எலமெண்ட்ஸ். மாடிஃபிகேஷன் வந்து ஈஸி, சிம்பிளாக வந்து சொல்லணும் ஒரு எலமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வென் யூ அசைன் எ வேல்யூ டு எ கீ, கீக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும், இட் வில் சிம்பிளி ஓவர் ரைட் த ஓல்டு வேல்யூ. சிம்பிளாக என்ன பண்ணணும்னா ஓல்டு வேல்யூ ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இன் பைத்தான் டிக்ஷனரி டெல் கீவேர்டு இஸ் யூஸ் டு டெலிட் த பர்டிகுலர் எலமெண்ட். த டெல் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டெல் கீவேர்டு இஸ் யூஸ் டு டெலிட் எ பர்டிகுலர் எலமெண்ட். ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டெல் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து கிளியர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது இதுக்கு கிளியர் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் யூஸ் டு டெலிட் த ஆல் த எலமெண்ட்ஸ். கிளியர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டெலிட் ஆல் த எலமெண்ட்ஸ் இன் ஏ டிக்ஷனரி. டெலிட் ஆல் த எலமெண்ட்ஸ் இன் ஏ டிக்ஷனரி, டிக்ஷனரிக்குடைய எல்லா எலமெண்ட் டெலிட் பண்ணுறதுக்கு கிளியர். அடுத்தது ரிமூவ் எதுக்கு யூஸ் பண்ணாங்க, டு ரிமூவ் த டிக்ஷனரி யூ கேன் யூஸ் டெல் கீவேர்டு வித் டிக்ஷனரி நேம். டெல் கீவேர்டு யூஸ் பண்ணி டிக்ஷனரி நேம் கொடுக்கணும், அதாவது இதுக்கு அது ரிமூவ் த டிக்ஷனரி, ரிமூவ் ஒரு டிக்ஷனரி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டெல் கீவேர்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து டிக்ஷனரி நேம் தரணும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சின்டெக்ஸ்லாம் இருக்குது. சின்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து டு டெலிட் ஏ பர்டிகுலர் எலமெண்ட், ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கேன், பர்டிகுலர் எலமெண்ட் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு டெல் டிக்ஷனரி நேம் போட்டு கீ தரணும். டு டெலிட் ஆல் த எலமெண்ட்ஸ் அப்படின்னா டிக்ஷனரி நேம் டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லா எலமெண்ட் டெலிட் பண்ணும். டு டெலிட் என்டையர் டிக்ஷனரி அப்படின்னா டெல் டிக்ஷனரி நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லா டிக்ஷனரி எல்லாமே வந்து டெலிட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா வந்து ஸோ ப்ரோக்ராம் டு டெலிட் ஏ எலமெண்ட் ஃப்ரம் டிக்ஷனரி அண்டு ஃபைனலி டிடெக்ட் த டிக்ஷனரி. ஸோ நம்ம டிக்ஷனரிலேருந்து எலமெண்ட்லாம் எப்படி டெலிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ டிக்ஷனரி ஈக்குவல் டு ரோல் நம்பர், நம்பர்
எஸ் நேம் ஸ்டூடெண்ட் நேம் மீனா. மார்க் 1 வந்து 98, மார்க் 2 வந்து 96. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துறோம், ப்ரிண்ட் பண்ணிடுறோம். டிஸ் ப்ரிண்ட் டிக்ஷனரி எலமெண்ட் பிஃபோர் டெலிஷன். பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் டெலிஷன், டெலிட் பண்ணதுக்கு முன்னாடி டிக்ஷனரி எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஐசிடி கொடுத்துட்றாங்க. ஸோ டெல் டிஐசிடி மார்க் 1 டிக்ஷனரி வந்து டெலிட் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய மார்க் 1 இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரீட் பண்ணும். டெலிட்டிங் ஏ மார்க் 1, டெலிட்டிங் ஏ பர்டிகுலர் எலமெண்ட், அந்த மார்க் 1ங்கிறது ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்ணிடுவோம். ப்ரிண்ட்டு டிக்ஷனரி எலமெண்ட் ஆஃப்டர் டெலிஷன் ஆஃப் த எலமெண்ட்டு கொடுத்தனா வந்து டிக்ஷனரி. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் டெலிஷன் ஆஃப் த எலமெண்ட், டெலிட் பண்ண பிறகு அந்த எலமெண்ட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து டிஐசிடி டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்தா என்ன, டெலிட்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ், டெலிட்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டு டிக்ஷனரி ஆஃப்டர் டெலிஷன் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் டிக்ஷனரி. டெல் டிஐசிடி அப்படின்னா வந்து டிக்ஷனரி டெலிட் ஆகிடும். ஸோ நம்ம ப்ரிண்ட் பண்ண அப்படின்னா அந்த டிக்ஷனரி வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும், அந்த டிக்ஷனரி நாட் ஃபவுண்ட், டெலிட் என்ட்ரி டிக்ஷனரி. ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா இது மாதிரி வரலாம். நம்ம டெலிட் பண்ண பிறகு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எரர் வரும். ஸோ அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்டு டிக்ஷனரி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்டு டிக்ஷனரி. இது ஒரு முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்டு டிக்ஷனரி, லிஸ்ட் அண்டு டிக்ஷனரி, லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டு ஈஸ் அண்ட் ஆர்டர் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, லிஸ்ட்டுங்கிறது ஆர்டர் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், பட் டிக்ஷனரி ஈஸ் ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர், டிக்ஷனரி ஈஸ் ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் இஸ் யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், தட் இஸ் யூஸ் ஃபார் மேட்சிங் ஒன் எலமெண்ட் கீ வித் அனதர் வேல்யூஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்சிங் ஒன் எலமெண்ட் வித் அனதர் வந்து வேல்யூ, ஒன்று கீ ஒன்று வேல்யூ இருக்கும். இது டிக்ஷனரியில் லிஸ்டில் வந்து சொல்கிறது ஆர்டர் செட் ஆஃப் எலமெண்ட், பட் டிக்ஷனரியில் ஒரு எலமெண்ட் வேல்யூ கீவும் இன்னொன்று அனதர் வந்து வேல்யூவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இன்டாக்ஸ் வேல்யூ கேன் பி யூஸ் டு ஆக்சஸ் அ பர்டிகுலர் எலமெண்ட்டு. நம்ம வந்து லிஸ்ட்டில் பார்த்தோன்னு வச்சுக்கேன், இன்டாக்ஸ் வேல்யூ கேன் பி யூஸ்டு, இன்டாக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியும். பட் இன் டிக்ஷனரியில் வந்து என்ன யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீ தான் யூஸ் பண்ணும். ஆனால் டிக்ஷனரியில் என்னப்பா யூஸ் பண்ணோம், கீ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கீ ரெப்ரசன்ட் இன்டெக்ஸ், கீ யூஸ் பண்ணி தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ரிமெம்பர் த கீ மேபி ஏ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங், கீ அப்படிங்கிறது மேபி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டு ஆர் யூஸ் டு லுக் அப் த வேல்யூஸ், லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து யூஸ் டு லுக் அப் த வேல்யூஸ், எல்லா வேல்யூ நம்ம பார்க்க முடியும். வேர் ஆஸ் த டிக்ஷனரி இஸ் யூஸ் டு டேக் ஒன் வேல்யூ அண்டு ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கலாம், லுக்கப் அனதர் வேல்யூ, வேறு ஒரு வேல்யூ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்டு டிக்ஷனரி. நம்ம இதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடுச்சு, இந்த சாப்டர் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. 9th சாப்டர் வந்து ஓவர். 9th சாப்டர் வந்து ஓவர்.